திண்மப் பொருள்கள் விரிவடைதல். பொருள்களை நாம் வெப்பப்படுத்தும் பொழுது அவை விரிவடைந்து குளிர்விக்கும் பொழுது சுருக்கமடைகின்றன. ஒரு பொருளை வெப்பப்படுத்தும் பொழுது அது விரிவடைவதை அப்பொருளின் வெப்ப விரிவடைதல் என்று நாம் கூறுகிறோம். ஒரு திண்மப் பொருளுக்கு வரையறுக்கப்பட்ட வடிவம் உள்ளது. எனவே அதை சூடுபடுத்தும் பொழுது அது எல்லா பக்கங்களிலும் விரிவடைகிறது. அதாவது அதன் நீளம், பரப்பளவு, கன அளவு போன்றவை அதிகரிக்கின்றன. வெப்பத்தினால் பொருளின் நீளத்தில் ஏற்படும் அதிகரிப்பு நீள்விரிவு என்றும், பொருளின் பருமனில் ஏற்படும் அதிகரிப்பு பரும விரிவு எனவும் அழைக்கப்படுகிறது. திண்மப் பொருள்களை வெப்பப்படுத்தும் பொழுது அவை விரிவடைகின்றன என்பதற்கான ஒரு சோதனை நாம் செய்து பார்ப்போம். ஒரு உலோக குண்டு மற்றும் அது மிக சரியாக உள்ளே நுழையும் அளவில் உள்ள ஒரு வளையம் ஆகியவற்றை எடுத்துக்கொள்வோம். இப்பொழுது உலோக குண்டை நாம் நன்கு சூடாக்குவோம். சூடாக்கி பின் உலோக குண்டானது வளையத்தினுள் நுழைகிறதா என்று நாம் காண்போம். இப்பொழுது உலோக குண்டானது வளையத்தினுள் நுழையவில்லை. சற்று நேரம் அந்த உலோக குண்டினை அந்த வளையத்தின் மீது வைத்திருப்போம். என்ன நிகழ்கிறது என்று காண்போம். சிறிது நேரம் கழித்து உலோக குண்டானது இரும்பு வளையத்தினுள் இருந்து கீழே விழுகிறது. உலோக குண்டை நாம் வெப்பப்படுத்தும் பொழுது அதன் பருமனில் விரிவு ஏற்படுவதால் அந்த உலோக குண்டானது வளையத்தினுள் நுழையவில்லை. சிறிது நேரத்திற்கு பிறகு உலோக குண்டினுடைய வெப்பநிலை குறையும் பொழுது உலோக குண்டினுடைய பருமன் சுருங்கி மீண்டும் பழைய நிலைக்கே திரும்புவதால் உலோக குண்டானது வளையத்திலிருந்து கீழே விழுகிறது. இந்த சோதனை மூலமாக திண்மப் பொருள்களை வெப்பப்படுத்தும் பொழுது பரும விரிவு ஏற்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். வெப்ப விரிவின் பயன்கள்: மரச்சக்கரத்தின் மீது இரும்பு வளையத்தை பொருத்துதல். மாட்டு வண்டி சக்கரத்தினுடைய வெளிப்புறத்தில் ஒரு இரும்பு வளையம் பொருத்தப்பட்டிருப்பதை நாம் பார்த்திருப்போம். இதை எவ்வாறு பொருத்துகிறார்கள்? மரச்சக்கரத்தினுடைய விட்டமானது இரும்பு வளையத்தின் விட்டத்தை விட சற்று பெரிதாக இருக்கும். எனவே இரும்பு வளையத்தை மரச்சக்கரத்தின் மீது மிக எளிதாக பொருத்த இயலாது. இரும்பு வளையத்தை முதலில் உயர்ந்த வெப்பநிலைக்கு வெப்பப்படுத்த வேண்டும். வெப்பத்தினால் இரும்பு வளையம் விரிவடையும். இப்பொழுது எளிதாக மரச்சக்கரத்தின் மீது இரும்பு வளையத்தை பொருத்த முடியும். பிறகு இரும்பு வளையத்தை குளிர்ந்த நீர் கொண்டு உடனடியாக குளிர்விக்கும் பொழுது இரும்பு வளையம் உடனடியாக சுருங்குகிறது. எனவே இரும்பு வளையமானது மரச்சக்கரத்தின் மீது மிக இறுக்கமாக பொருந்துகிறது. கடையாணி: இரண்டு உலோக தகடுகளை ஒன்றிணைக்க கடையாணி பயன்படுகிறது. நன்கு வெப்பப்படுத்தப்பட்ட கடையாணியை தகடுகளின் துளை வழியை பொருத்தி கடையாணியின் அடிப்பக்க முனையை சுத்தியலை கொண்டு அடித்து மறுபுறம் ஒரு புதிய தலைப்பகுதி உருவாக்கப்படுகிறது. கடையாணி குளிரும் பொழுது சுருங்குவதால் அது இரண்டு தகடுகளையும் இறுக்கமாக பிடித்து கொள்கிறது. தடிமனான கண்ணாடி குவளை விரிதல். கண்ணாடி வெப்பத்தை அருதீர் கடத்தும் பொருளாகும். சூடான நீரினை கண்ணாடி குவளையில் ஊற்றும் பொழுது முகவையின் உட்புறம் உடனடியாக விரிவடையும். அதே நேரத்தில் முகவையின் வெளிப்புறம் சுற்றுப்புறத்தின் வெப்பநிலையில் இருப்பதால் அவை விரிவடைவதில்லை. எனவே முகவையானது சமமாக விரிவடையாத காரணத்தால் விரிசல் ஏற்படுகிறது. மின்சார கம்பிகள்: மின்கம்பங்களுக்கு இடையே உள்ள மின்சார கம்பியானது கோடை காலங்களில் தொய்வாகவும் குளிர்காலங்களில் நேராகவும் இருக்கிறது. இதற்கான காரணம் வெப்பம் அதிகமாக உள்ளபோது உலோகங்கள் விரிவடைகின்றன, குளிர்காலங்களில் உலோகங்கள் சுருங்குகின்றன. எனவே பருவநிலைக்கு ஏற்ப மின்சார கம்பியினுடைய நீளத்தில் ஏற்படும் மாற்றத்தை கணக்கிட்டு மின்கம்பங்களில் மின்சார கம்பியை சற்று தொய்வாக பொருத்துகின்றனர். ரயில் தண்டவாளங்கள்: ரயில் தண்டவாளங்கள் அமைக்கும் பொழுது அதன் இரு இரும்பு பாலங்களுக்கு இடையே இடைவெளி இருப்பதை நாம் பார்த்திருப்போம். கோடை காலங்களில் வெப்பம் அதிகமாக இருப்பதால் ரயில் தண்டவாளங்களினுடைய நீளம் அதிகரிக்கிறது, குளிர்காலங்களில் அதனுடைய நீளம் சுருங்குகிறது. எனவே கோடை காலத்தில் ரயில் தண்டவாளத்தில் ஏற்படும் நீளத்தை சமன் செய்வதற்காக ரயில் தண்டவாளத்தின் இரும்பு பாலங்களுக்கு இடையே இடைவெளியானது விடப்படுகிறது. எனவே திண்மப் பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது ஏற்படும் பரும விரிவு மற்றும் நீள் விரிவானது நம்முடைய அன்றாட வாழ்வில் முக்கிய பங்காற்றுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம்.